السلام عليكم ورحمة الله وبركاته إن, إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلم تسليما إن بير رمانا فاتما இன்ஷா அல்லாவின் அற்புதங்களை பற்றி சில சம்பவங்களை முன்வைத்து பேச இருக்கிறேன் அன்னலாரின் நற்பண்களை எடுத்துக்காட்டும் விதமாக ஒரு முறை நபி சொல்லா வாலிவசல்லம் அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜில் ஜுமர் மற்றும் அகபாவில் கல் எறிந்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது ஒரு பெண்மணி தனது சிறுவயது மகனோடு அங்க வந்தார் அல்லாஹுவின் தூதரே என் மகன் பேச முடியாத ஊமையாக இருக்கிறான் என்று சொன்னார் உடனே நபி அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர செய்து அந்த நீரால் தமது கைகளை கழுவி வாய் கொப்பளித்த பிறகு அந்த நீரை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார் இந்த நீர் தீரும் வரை கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் குடிக்க கொடுங்கள் அத்துடன் சிறிது நீரை அவன் மீது தெளியுங்கள் மேலும் அல்லாவிடம் குணமாக்க வேண்டிய துவா கேளுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் உம்முசுந்தூர் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த பெண்மணியை சந்திக்க நேர்ந்தது குழந்தையை பற்றி கேட்டதற்கு அவன் நன்றாக பேசுவதாகவும் பெரியவர்களுக்கு இல்லாத அறிவு ஞானம் அவனிடம் இருப்பதாகவும் அந்த தாய் கூறினார் இபனு அப்பாஸ் அலியுல்லா வன் அவர்கள் கூறிய கூறியதாவது நபிசல்லா அலிவசல்லாம் அவர்கள் தம் ஒரு ஒரு கிராமவாசி நபிசல்லா அலிவாசலம் அவரிடம் வந்து உங்களை நபி என்று நான் எப்படி நம்புவது என்று கேள்வி கேட்டார் நபிசல்லா அழிவாசலம் அவர்கள் கூறினார்கள் இதோ இந்த பேரித்த மலம் கொலை எனது அழைப்பை ஏற்று நடந்து வந்தால் நம்புவீர்களா என்று கேள்வி கேட்டார் கிராமவாசி அதற்கு சரி என்று சொன்னார் உடனே நபி அவர்கள் அழைத்ததும் அந்த கோலை நபி அவர்களின் அருகில் வந்து நின்றது பிறகு நபி அவர்களின் அனுமதி பெற்று திரும்ப மரத்திற்கே சென்றது இந்த அற்புதங்களைக் கண்டு கிராமவாசி முஸ்லிமானார் இபனூ ஒரு முறை அவர்கள் அல்லாவர்கள் கூறியவ கூறியதாவது நபிசல்லாம் அலிவசல்லாம் அவர்கள் தமது தோழர்களான அபுபக்கர் சித்திக் அல்லா வன்ஹூ உமர் ரலியுல்லா வன்ஹூ உஸ்மான் ரலியுல்லா வனு ஆகியதோட உகது மலை மேலே ஏறினார்கள் அப்போது அந்த மலை குழுங்க ஆரம்பித்தது உடனே நபி அலைவாசலம் தமது காலால் மலையை ஓங்கி மிதித்தார்கள் உகதே நில் உன் மீது ஒரு நபி ஒரு சித்திக் இரண்டு ஷஹீதுகள் இருக்கின்றோம் என்று கூறினதும் மலையின் குறுங்கல் நின்றது இந்த அற்புதங்களுக்கு ஈடாக الله سبحانه وتعالى قرآن وَعَتِي الله ورسوله لعلكم ترحمون அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் இதனால் நீங்கள் கிருவே செய்யப்படுவீர்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ப இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் அல்லாவையும் அவனது தூதர் நபிசல்லாம் அலிவாசலம் அவர்களையும் கீழ்படிந்து சொர்க்கத்தை அடைவோமாக அனில் ஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹ் வபரகாதூ